நம்முடைய வானிலை அறிவியல் என்னும் உழவனின் உதவியாளர் செல்வகுமார் வானிலை அறிக்கையுடன் இணைந்திருக்கும் அனைத்து விவசாயிகளும் பொதுமக்களும் விளக்கமான வீடியோ அறிக்கையை பார்த்து பயன்பெற உழவன் என்ற யூடியூப் சேனலுடன் இணைந்திருந்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது இலங்கை, சிங்கப்பூர், மலேசிய நாடுகளுக்கான ஆய்வறிக்கை. 2021 ஜனவரி 4 திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி ஆய்வறிக்கை. இலங்கை நெருங்கியது புதிய நிகழ்வு. வரும் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளை இலங்கைக்கு கன மிக கனமழையை கொடுக்க இருக்கிறது. மேலும் சிங்கப்பூர், மலேசிய நாடுகளுக்கு தென்சீன கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வுகள் ஒன்றன்பின் ஒன்றாக அந்தமான் மற்றும் சுமத்ரா தீவு பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது மலேசிய நாட்டிற்கு தொடர்ந்து 12ஆம் தேதி 13ஆம் தேதி பொங்கல் வரைக்கே மலேசியாவிற்கு தொடர்ந்து மழை கொடுக்கும் அமைப்பாக வந்து கொண்டிருக்கும். இன்னும் இரண்டு மூன்று நிகழ்வுகள் மலேசியாவிற்கு வரும் வழியில், அது தெற்கு மலேசியா மற்றும் சிங்கப்பூர் வடக்கு பகுதி, சிங்கப்பூர் கிழக்கு பகுதியெல்லாம் மழையை கொடுக்கும் வகையில் நெருங்கி வந்து மலேசியா தீபகற்பம் தாண்டி அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து சுமத்ரா மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வந்து தொடர்ந்து மேற்கு நோக்கி வரும் நிகழ்வாகவே இருக்கும். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிங்கப்பூர் மலேசியாவில் தொடர்ந்து 2 நாட்கள் மழை கொடுத்து வந்த அந்த நிகழ்வு தற்பொழுது இலங்கை நெருங்கிவிட்டது. அடுத்த நிகழ்வு வரும் 5-6 நாளை மறுதினம் சிங்கப்பூர் மலேசியா பகுதிக்கு வர இருக்கிறது. அதே 5-6 ஏற்கனவே வந்த நிகழ்வு இலங்கைக்கு வர இருக்கிறது. ஆக 5-6 சிங்கப்பூர் மலேசியாவில் மழை பெய்யும் அதே நேரத்தில் இலங்கைக்கும் 5-6 ஏற்கனவே மலேசியா சிங்கப்பூர் வழியாக வந்த நிகழ்வு மழை கொடுக்க இருக்கிறது கனமழையாக. இந்த 5-6 தேதிகளுக்கு பின்னும் விலகி சென்றாலும் கிழக்கு காற்று வருகையின் காரணமாக தொடர்ந்து மலேசியா சிங்கப்பூருக்கு வலுத்த மழை தொடர்ந்து நீடிக்கும். அடுத்ததாக 9, 10, 11 தேதிகளிலும் மலேசியா சிங்கப்பூருக்கு மழை இருக்கிறது. அந்த நிகழ்வு 18ஆம் தேதி 17, 18 தேதிகளில் இலங்கைக்கு வந்து 19, 20, 21 மழை கொடுக்கும் அமைப்பாக இலங்கையை நெருங்கி அமையும். ஆக இலங்கையை பொறுத்த வரைக்கும் பொங்கல் வரை கண்டிப்பாக எல்லா நாளும் மழை இருக்கிறது. அதிக மழையினால் 5-6 தேதிகள் மற்றும் 9, 10, 11 தேதிகள், இதில் 7, 8 மழை இருக்கும், குறைவாக இருக்கும். 12, 13 மழை இருக்கும், அளவாக இருக்கும். மழை பொங்கல் வரை உண்டு இலங்கைக்கு. இதில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மிகச்சிறந்த மழையை பெறும். மலேசியா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பொங்கல் வரை மழை உண்டு. இதில் இடைவெளி தற்பொழுது விட்டுவிட்டு மழையாக, இடிமழையாக தற்பொழுது கொடுத்து வந்தாலும், ஏற்கனவே பெய்த மழை ஓய்ந்திருந்தாலும், அளவான மிதமான மழையாக கொடுத்து கொண்டிருந்தாலும், சில நேரங்கள் வலுத்து பெய்து வெயில் காட்டினாலும், மீண்டும் 5-6 நாளை மறுநாள் மீண்டும் சிங்கப்பூர் தெற்கை விட வடக்கு, வடக்கை விட மலேசியாவின் தெற்கு, அதை விட மைய மலேசியா பகுதியெல்லாம், அதுலேயும் கிழக்கு பகுதி, மேற்கு பகுதி, கடலோரப் பகுதி சிறந்த மழையும் எதிர்பார்க்கலாம். 7-8 மழை குறைவாக விட்டுவிட்டு லேசாக இடிமழையாக அவ்வப்பொழுது வெளிச்சத்துக்கு நீடித்து கொண்டிருந்தாலும், 9, 10 தேதிகளில் மீண்டும் அடுத்த நிகழ்வு நிகழ இருக்கிறது மலேசியா சிங்கப்பூர். ஆகவே பொங்கல் வரை மழை உண்டு. அதில் 4 நாள் வலுத்த மழை, மீத நாள் அளவான மிதமான விட்டுவிட்டு மழை. அதற்கு பின்பும் மழை இருக்கும். நீண்ட இடைவெளிக்கு பின், பொங்கலுக்கு பின்னும் மழை இருக்கும். இடைவெளிக்கு பின் வெயிலும் இருக்கும், இதமான வெப்பமும் இருக்கும், மழையும் இருக்கும், குளிரும் இருக்கும். எல்லாம் இணைந்த வானிலை பொங்கலுக்கு பின், பொங்கலுக்கு முன் வலுத்த விட்டுவிட்ட மழை. இணைந்திருங்கள். நாளை காலை
இதே நாடுகளின் அறிக்கையில் சந்திப்போம். நன்றி.